இன்னைக்கு நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு மீன் குழம்ப எந்த மீன்லனாலும் நீங்கள் செய்யலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 15 சின்ன வெங்காயம், பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 8 பூண்டு எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். முடிஞ்ச அளவுக்கு மீன் குழம்புலாம் நீங்கள் மண் சட்டிலே செய்ய பாருங்கள். மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். இப்போது நம்ம போட்டது எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் அடுத்தடுத்ததில் சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்ல எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரணும், இதோட பச்சை ஸ்மெல் போகணும். இது வதங்குற நேரத்தில் 2 தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்ல பச்சை ஸ்மெல்லும் இது போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது அதோட மணம் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், தண்ணி எல்லாமே உங்களுக்கு கம்மியாகி அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் தனியாத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே நான் மிளகாய் தனியாவை தனித்தனியாக திரிக்கும் போதே மஞ்சள் கட்டிகளை போட்டு திரிச்சிருவேன். அதனால் மஞ்சத்தூளை நான் கம்மியாக இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய சேர்க்கும் போது மஞ்சத்தூளோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும், அதனால் நான் கம்மி அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கட்டிகள் போட்டு நம்ம தனியாக மிளகாயில் தனித்தனியாக போட்டு அரைக்கும் பொழுது குழம்புல மஞ்சத்தூள் தனியாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். மிளகாய் தனியாவோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி அரைச்சி போட்டதுனால புளி வந்து கம்மி அளவுக்கு ஊற வச்சு நீங்கள் கரைச்சி ஊற்றிக்குங்க. நிறைய புளி சேர்க்க தேவையில்லை. நம்ம தக்காளி அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளியை நம்ம அரைச்சி போடுறதுனால புளி தண்ணி மட்டும் பார்த்து கம்மியாக ஊற்றிக்குங்க. இப்போ நான் வந்து சாலை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாமே சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் மீனை போடணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீனை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2-2 மீனை நம்ம ஒவ்வொரு சைட்லேயா தள்ளி தள்ளி போட்டுக்கணும். அப்போ தான் மீன் உங்களுக்கு உடையாமல் அப்படியே முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அங்கங்கே மீனை தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. மீன் போட்ட உடனே லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டோம்னா மீன் வந்து உதிர்ந்து போயிடும். அதனால் இப்போ கலக்கி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் நின்று நிதானமாக வேகணும். 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடும் போது பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு இன்னும் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி மேலே நீங்கள் தூவி விட்டிங்கன்னா அட்டகாசமான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சாலை மீன் பாருங்கள் உதிராமல் எப்படி நமக்கு முழுசாக அப்படியே கிடச்சிருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் மீனை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சுட சுட இட்லிக்கும் சுட சுட சாதத்துக்கும் இந்த மீன் குழம்பு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. மீன் குழம்ப இன்றைக்கி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. எந்த மீன்லனாலும் இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.